வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள். சுரினாம் நாட்டின் உயரிய விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கி கௌரவம். கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவின் சதுப்பு நிலங்களின் எண்ணிக்கை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை வரைவு திட்டம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒப்படைப்பு. புதிய கொள்கை அடுத்த மாதம் அமலுக்கு வர வாய்ப்பு. போக்குவரத்து கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நமீபியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா முடிவு. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். கல்வித்துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சுரினாம் நாட்டின் உயரிய விருதை அந்நாட்டு அதிபர் வழங்கி கௌரவித்தார். தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான சுரினாம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான செர்பியா ஆகிய நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 6 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சுரினாம் தலைநகரான பராமரிபோவில் உள்ள ஜோஹன் அல்டாஃப் பெங்கல் சர்வதேச விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுரினாம் அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோகியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்தித்து பேசினார். அதிபர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வேளாண்மை சுகாதாரத்துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே 3 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த ஒப்பந்தங்களின்படி 2023 ஆண்டு முதல் 2027 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இவ்விரு துறைகளிலும் கூட்டு பணித்திட்டம் செயல்படுத்தப்படும். இதைத் தொடர்ந்து தலைநகர் பராமரிபோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சுரினாமின் த கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் என்ற உயரிய விருதை அந்நாட்டு அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோகி வழங்கி கௌரவித்தார். இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். விருதை பெற்றுக்கொண்டு பேசிய குடியரசுத் தலைவர் 140 கோடி இந்தியர்களின் பிரதிநிதியாக இந்த விருதை பெற்றுக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இந்த விருது இந்தியா சுரினாம் இடையேயான ஒத்துழைப்பை உறுதி செய்வதற்கான சின்னமாக திகழ்வதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். சுரினாம் பயணத்தின் 3 நாளான இன்று திரௌபதி முர்முவும் அந்நாட்டு அதிபரும் இந்தியர்கள் குடியேறிய 150 ஆண்டை குறிக்கும் கலாச்சார திருவிழாவில் இணைந்து பங்கேற்றனர். இதில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் இந்தியா சுரினாம் இடையே பல்வேறு ஒற்றுமைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியர்களின் மனப்பாங்கு சுரினாம் மக்களிடையேயும் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இதன் அடிப்படையில் இரு நாடுகளின் மக்களும் தங்களுடனான ஒத்துழைப்பை எளிதில் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் கூறினார். சுரினாம் நாட்டின் உயரிய விருது பெற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சுரினாம் அரசு மற்றும் அந்நாட்டு மக்கள் சார்பாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட அந்தஸ்து இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மேம்படுவதற்கான அடையாளமாக திகழ்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். 21 நூற்றாண்டில் பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மிகுந்த தெளிவான திட்டத்துடன் முன்னோக்கி செல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஒரு சில வளர்ச்சியடைந்த நாடுகளின் தவறான கொள்கைகளால் வளரும் நாடுகளும் ஏழை நாடுகளும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவின் சதுப்பு நிலங்களின் எண்ணிக்கை 3 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த நாடுகள் முதலில் தங்களை வளர்த்துக் கொண்டு பின்னர்தான் சுற்றுச்சூழலை பற்றி சிந்திக்கும் முரண்பாடான போக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த நாடுகளின் இந்த மனப்போக்கு பல 10 ஆண்டுகளாக எவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும், இப்பொழுது காலநிலை நீதி பற்றிய இந்த பிரச்சினையை இந்தியா எழுப்பி வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்.
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பசுமை தொழில்நுட்பம் அதிகரிப்பு ஆகியவற்றுக்கு மத்திய அரசு கடந்த 9 ஆண்டுகளாக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். और फ्यूचर विजन का एक बैलेंस बनाया है हमने. एक तरफ गरीब से गरीब को जरूरी मदद दी, उसकी आवश्यकताओं को पूर्ण करने का भरसक प्रयास किया, तो दूसरी तरफ भविष्य की ऊर्जा जरूरतों को देखते हुए बड़े कदम भी उठाए हैं. बीते 9 वर्षों के दौरान भारत ने ग्रीन और क्लीन एनर्जी पर अभूतपूर्व फोकस किया है. सोलर पावर हो, एलईडी बल्बों की ज्यादा से ज्यादा घरों में पहुंच बने, इन्होंने देश के लोगों के, हमारे गरीब और मध्यम वर्ग के पैसे भी बचाए हैं और पर्यावरण की भी रक्षा की है. புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை அடுத்த மாதம் அமல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகள், தேசிய கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றுடன் ஆலோசனை நடத்தி இறுதி முடிவு எடுக்க உள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய தேசிய கூட்டுறவு கொள்கையை வடிவமைப்பதற்காக அமைக்கப்பட்ட சுரேஷ் பிரபு தலைமையிலான தேசிய குழு தமது புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை வரைவு திட்டத்தை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒப்படைத்தனர். இந்த சந்திப்பின் போது இந்த கொள்கையில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகள் குறித்து அமைச்சரிடம் அக்குழுவினர் விளக்கினர். இந்த சந்திப்பின் போது புதிய கொள்கையின் மூலம் அடித்தட்டு மட்டத்தில் இருந்து கூட்டுறவு இயக்கத்தை பலப்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அமித்ஷா வழங்கினார். புதிய தேசிய கூட்டுறவு கொள்கையை உருவாக்குவதற்காக தேசிய குழு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை தற்பொழுது அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி, போக்குவரத்து, கலாச்சாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியாவும் நமீபியாவும் முடிவு செய்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நமீபியா சென்றுள்ள அவர் விந்தோக்கில் நடைபெற்ற இந்தியா நமீபியா கூட்டு ஆணைய கூட்டத்தில் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் பசுமை, ஹைட்ரஜன், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், மருந்தியல், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு இந்திய தொழிலதிபர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் பின்னர் இந்தியா நமீபியா உயர்திறன் தகவல் தொழில்நுட்ப மையத்தையும் திறந்து வைத்தார். இந்த மையம் ஆராய்ச்சி, சைபர் பாதுகாப்பு, நல்லாட்சி ஆகியவற்றுக்கு தனது பங்களிப்பை வழங்கும் எனவும், நமீபியா இளைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் உடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்துகிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள ஜெர்மனி அமைச்சர் இன்று ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது பாதுகாப்புத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்த விவகாரங்கள், தொழில்துறையில் ஒத்துழைப்புக்கான அம்சங்கள் குறித்து இரு நாட்டு அமைச்சர்களிடம் விரிவாக விவாதிக்க உள்ளனர். இதைத் தொடர்ந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்புத்துறையின் புத்தாக்கங்கள் சார்ந்த நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் அப் நிறுவன பிரதிநிதிகளுடன் ஜெர்மனி அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் கலந்துரையாட உள்ளார். விமான கட்டணங்களின் திடீர் உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அறிவுறுத்தியுள்ளார். சில வழித்தடங்களில் விமான கட்டணங்கள் திடீரென உயர்த்தப்பட்டிருப்பதாக அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் விமான நிறுவனங்களின் ஆலோசனைக் குழுவினருடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது சில வழித்தடங்களில் திடீரென கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது குறித்த கவலை தெரிவித்த அமைச்சர் கட்டண உயர்வை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கட்டண உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 9 ஆண்டுகளில் 389 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல், தொழில்நுட்பம், அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இதுவரை மொத்தம் 423 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளதாகவும் கூறினார்.
வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை செலுத்தியதன் மூலம் கடந்த 9 ஆண்டுகளில் மட்டும் 157 மில்லியன் டாலர் தொகையும் 223 மில்லியன் யூரோ தொகையும் வருவாயாக கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் இந்திய விண்வெளித்துறை விரைவாக முன்னேறி வருவதாக கூறிய அவர், மற்ற நாடுகள் தங்களது விண்வெளி திட்டங்களை செயல்படுத்த நமது தேவைகளை அதிகம் நாடுவதாகவும் தெரிவித்தார். திருவனந்தபுரம், ஜம்மு, அகர்தலாவில் உள்ள விண்வெளி மையங்கள் மூலம் மாணவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும், அவர்களில் 50% பேர் உயர்கல்விக்காக நாசா சென்றிருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். ஆங்கலா தூங்கா தோ ஆப்கு ஹேரத் பி ஹோகி ஆர் ஆப் கௌர்வானித் பி மஹ்சூஸ் கரேங்கி கே ஆஜ் தக் ஜோ ஹமாரே 424 இசி மஹீனே கா ஆங்கலா ஆப்கு தே ரஹா ஹூன் पिछले मई महीने 2023 तक 424 जो हमारे विदेशी सैटेलाइट हुए लॉन्च हिंदुस्तान से के थोड़े थोड़े पहले भी वो करते हो उनमें से लगभग 390 या 389 या 390 मोदी जी के आने के बाद ही 9 वर्षों में हुए और अमेरिका से जो सैटेलाइट्स लॉन्च हुए हैं उसमें से 174 मिलियन डॉलर भारतीय खजाने में जमा करवाया गया। தேசிய அளவில் உயர்கல்வி நிறுவனங்களின் ஒட்டுமொத்த தரவரிசையில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ளது. தேசிய நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பெற்றது. பெங்களூரு ஐஏஎஸ் இரண்டாவிடத்தையும் தில்லி ஐஐடி மூன்றாவிடத்தையும் பிடித்துள்ளன. மேலாண்மை நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் அகமதாபாத் ஐஐஎம் முதலிடத்தையும் பெங்களூரு ஐஐஎம் இரண்டாம் இடத்தையும் கோழிக்கோடு ஐஐஎம் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன. முதல் 10 இடங்களை பிடித்துள்ள கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை மாநில கல்லூரி மூன்றாம் இடத்தில் வந்துள்ளது. சென்னை லயோலா கல்லூரி 7 இடத்தை பிடித்துள்ளது. தொடர்ந்து சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அதன் இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி 5வது இடம் பிடித்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஜிப்மர் இயக்குநர் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்தது பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு. ஈடு இணையில்லா தேச வளர்ச்சி, பிரம்மாண்டமான கட்டமைப்பு வசதிகள், நிகரில்லாத மக்கள் நலத்திட்டங்கள், உலக அரங்கில் உயரும் இந்தியாவின் மதிப்பு, வெளிநாடு வாழ் இந்தியர்களை ஈர்க்கும் தலைமை, உலகே வியக்கும் டிஜிட்டல் பொருளாதாரம், விவசாயத்தில் புதிய மறுமலர்ச்சி, வங்கிக் கணக்கில் நேரடி பணப்பரிமாற்றம் தொடர்கிறது சாதனை பயணம். பாரத் மாதா கி ஒடிசா மாநிலத்தின் பால்சோர் ரயில் விபத்து தொடர்பாக சிபிஐ தமது விசாரணையை தொடங்கியுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் 10 பேரை கொண்ட குழு பகனகாவில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருவதாக கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சைலேஷ்குமார் பதக்கும் தமது விசாரணையை தொடங்கியுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டு 51 மணி நேரத்திற்கு பின்னர் நேற்று முதல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளதாக தென்கிழக்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹவுரா சென்னை மெயில், ஹவுரா பூரி எக்ஸ்பிரஸ், ஹவுரா பெங்களூரு எக்ஸ்பிரஸ், ஹவுரா புதுச்சேரி எக்ஸ்பிரஸ், சாலிமார் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் பகனாகா ரயில் நிலையத்தை குறைந்த வேகத்தில் கடந்து சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹவுராவிலிருந்து பூரி வரை செல்லும் வந்தே பாரத் ரயிலும் அந்த இடத்தை மெதுவாக கடந்து சென்றது. இதற்கிடையே ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் மற்றும் சிகிச்சை பெறுவோரை அடையாளம் காண்பதற்கு ரயில்வே துறை இணைய முகவரிகளை வெளியிட்டுள்ளது. ரயில் விபத்தில் உயிரிழந்த மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் உறவினர்கள் பற்றி தகவல் தெரியாமல் இருந்தால்
அவர்களுக்கு உதவ ஒடிசா மாநில அரசும் ரயில்வே அமைச்சகமும் முயற்சி மேற்கொண்டுள்ளது. இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள புகைப்படங்களை கொண்டு இறந்தவர்கள், மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருப்பவர்கள், அடையாளம் தெரியாத உடல்களுக்கு உரியவர்களை குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் கண்டறியலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை துவக்கி வைத்து அவர் பேசினார். வேகமாக மாறிவரும் இன்றைய சூழலில் வேளாண் துறை, தொழில்துறை, உற்பத்தித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். உயர்கல்வி நிறுவனங்கள் இதனை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்களை தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைப்பது அவசியமாகும் என்று ஆளுநர் குறிப்பிட்டார். தேசிய சராசரி கல்வி அறிவை விட தமிழகத்தில் சராசரி கல்வி அறிவு இருமடங்கு அதிகம் என்று கூறிய ஆளுநர், அடிப்படை கல்வியை அளிப்பதில் இன்றைய தேவைக்கேற்ப பாடத்திட்டங்கள் உள்ளதா என்பது கேள்விக்குறியே என்றார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப பாடத்திட்டங்கள் அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார். When we say appropriate education, it means education which meets the needs and demands of the time. An education that meets the needs and demands of the time is the only appropriate education. And the times have been changing, and now it has been changing very fast. நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக மாநில குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்றுள்ள இந்த மாநாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் பாடப்புத்தகங்களை தமிழாக்கம் செய்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சென்னையில் 140 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் பிற பகுதிகளில் மற்ற மையங்களும் திறக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த மையங்கள் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இ சஞ்சீவினி திட்டத்தின் மூலம் காணொலி வாயிலாக ஆலோசனை பெறும் வசதியும் இந்த மையங்களில் செய்யப்பட்டுள்ளது. இனி வருவது விரைவு செய்திகள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டாரத்தில் சூறைக்காற்று மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அருப்புக்கோட்டை பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததில் ஏராளமான மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்து விழுந்தன. சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் பொதுமக்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்ததுடன் சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளும்படி அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதன் பின்னர் பேசிய அமைச்சர், சாய்ந்து விழுந்த மின்கம்பங்களில் பெரும்பாலானவை மாற்றியமைக்க ப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய பணிகள் நிறைவடைந்ததும் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் கூறினார். சேலம் மாவட்டத்தில் 130,000 விவசாயிகள் ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் உதவித்தொகையை பெற்று வருவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் மத்திய அரசின் 9 ஆண்டுகால சாதனை விளக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் பொதுமக்களுக்கு நேரடியாக கிடைத்திடும் வகையில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சேலம் மாநகராட்சியில் 943 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளதாகவும் கே பி ராமலிங்கம் தெரிவித்தார். கரூர் மாநகராட்சி சார்பில் திருமாநிலையூரில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் குப்பை மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூர் மாமன்ற உறுப்பினர் வசுமதி பிரபு தலைமையில் மாநகராட்சி அலுவலர்களும் தூய்மை பணியாளர்களும் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியாக பிரித்து வழங்க ஏதுவாக வீடுதோறும் 2 குப்பை கூடைகளை வழங்கினர். மயிலாடுதுறையில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்த கண்காட்சி தொடங்கியுள்ளது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைவதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறையில் நடைபெறும் கண்காட்சியில் பிரதமரின் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு திட்டம், பிரதமரின் சிறு வியாபாரிகள் ஓய்வூதிய திட்டம், அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து தெளிவான எளிய விளக்கங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகமும் பூவிருந்தவல்லி நகராட்சியும் இணைந்து நடத்திய உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பூவிருந்தவல்லியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பூவிருந்தவல்லி சட்டப்பேரவை உறுப்பினர் ஏ கிருஷ்ணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மெட்ரோ ரயில் போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த கையேட்டினை வெளியிட்ட அவர் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய பத்திரிகை தகவல் அலுவலக சென்னை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பற்றி கேட்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் நாம் அனைவரும் சுற்றுச்சூழல் பற்றிய ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அண்ணாதுரை கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பூவிருந்தவல்லி நகராட்சி ஆணையாளர் வா நாராயணன், மத்திய மக்கள் தொடர்பாக கள விளம்பர அலுவலர் கே ஆனந்த பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். அதிகாலையிலேயே வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் மேளதாளங்கள் முழங்க கோவிலில் இருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தேரில் எழுந்திருளச் செய்தனர். மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். 5 நிலைகளும் 76 அடி உயரமும் கொண்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர். இனி வருவது உலக செய்திகள். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதம் 22ஆம் தேதி அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். தமது பயணத்தின் போது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்திலும் அவர் உரையாற்றவுள்ளார். இந்நிலையில் வாஷிங்டனில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் இம்மாத இறுதியில் பிரதமர் மோடியின் வருகையை தாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவுடன் அமெரிக்காவின் உறவு மிகவும் முதன்மையானது என்றும் இரு நாடுகளுக்கிடையே பொருளாதார பிணைப்புகள் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் விரிவாக்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் கூறினார். ஹைதி நாட்டில் பெய்த கனமழை, பெருவெள்ளம், மண் சரிவு ஆகியவற்றால் குறைந்தது 42 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 11 பேரை காணவில்லை எனவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே குழுச்சண்டைகள், அரசியல் நிலையற்ற தன்மை, பொருளாதார தேக்க நிலை ஆகியவற்றால் ஹைதி நாடு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது இயற்கை பேரிடரும் ஏற்பட்டுள்ளது. ஹைதியில் கனமழையால் 37,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து 13,400 பேர் பாதுகாப்பான வேறிடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட லியோகன் நகரத்தில் மட்டும் 20 பேர் உயிரிழந்ததாக ஹைதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர், மருந்துகள் ஆகியன உடனடியாக தேவைப்படுவதாக ஹைதியில் மனிதநேய உதவிகளுக்கான ஐநா ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். ஒரு நாளைக்கு 140,000 பீப்பாய் அளவுக்கு கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைத்துக் கொள்வதை 2024ஆம் ஆண்டு இறுதி வரை நீட்டிப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் அமைப்பின் கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் கச்சா எண்ணெயின் தேவை குறைந்துள்ள நிலையில் விலையை நிலைப்படுத்தும் நடவடிக்கையாக பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் நாள்தோறும் உற்பத்தி செய்யும் எண்ணெயின் அளவை ஓரளவு குறைத்துக் கொள்ள முடிவெடுத்துள்ளன. இஸ்ரேல் நாட்டில் டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ் வழங்கும் முறையை மக்கள் தொகை ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் உலகில் அன்றாட சேவைகளுக்காக மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று அலைவதை தவிர்க்கும் வகையில் முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது. இந்த புதிய சேவையில் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு டிஜிட்டல் கையெழுத்திட்ட பிறப்பு சான்றிதழ்களை மின்னஞ்சல் அல்லது செல்பேசியில் டிஜிட்டல் கோப்பு வடிவில் உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று அலையவோ அல்லது அஞ்சலில் சான்றிதழ் வரும் என காத்திருக்கவோ வேண்டியதில்லை.
இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடர் இன்று தொடங்கியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் தாய்லாந்து வீரர் கந்தப்பன் வாங்சரனை எதிர்கொண்டார். இதில் ஸ்ரீகாந்த் 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் கபிலா இணை பிரான்சின் லபார் கார்வி இணையை 21-16, 21-15 என்ற கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை இளையோர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் ஸ்ரீகாந்த் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்தியாவின் தனுஷ் ஸ்ரீகாந்த் தங்கப்பதக்கம் வென்றார். 2வது இடத்தையும் ஸ்வீடன் வீரரும் 3வது இடத்தை பிரான்ஸ் வீரரும் பிடித்தனர். துப்பாக்கி சுடுதல் ஸ்கிட் கலப்டு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹர்மேகர் சிங் பாலி சஞ்சனா சுட் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இதன் மூலம் இந்த போட்டியில் 2 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலம் உட்பட மொத்தம் 9 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தொடர்ந்து 2வது முறையாக விளையாடும் இந்திய கிரிக்கெட் அணி நாளை லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி 66 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. அண்மையில் உள்நாட்டில் நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்திய இந்திய அணி 58 புள்ளிகளை பெற்றுள்ளது. 2021 நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியிடம் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை. தென்மேற்கு பருவமழை ஜூன் 8 முன்பு தொடங்க வாய்ப்பு இருப்பதாக திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக தென்மேற்கு பருவமழை மே மாதம் இறுதியிலோ அல்லது ஜூன் முதல் வாரத்திலோ கேரளாவில் தொடங்குவது வழக்கம். கடந்த ஆண்டு மே 29 தொடங்கிய நிலையில் இந்த வருடம் ஜூன் 4 தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறிகள் தோன்றிய போதிலும் பருவக்காற்று வலுக்குறைந்து வீசுவதால் 8ஆம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு 1-2 இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம், திருவையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் நேற்று பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. குறுவை நெல் பயிரிடுவதற்கு ஏதுவாக நிலத்தை தயார் செய்ய இந்த மழை பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரினாம் நாட்டின் உயரிய விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கி கௌரவிப்பு. கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவின் சதுப்பு நிலங்களின் எண்ணிக்கை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை வரைவு திட்டம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒப்படைப்பு. புதிய கொள்கை அடுத்த மாதம் அமலுக்கு வர வாய்ப்பு. போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நமீபியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா முடிவு. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர்.
கல்வித்துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.